planet to reach 200. And it's the Superman from India, Sachin Tendulkar. 200 from 147. Take a bow, master. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோம்னா அதான் உப்பார்பட்டி. அந்த உருப்படியான ஊரை உருப்படாம ஆக்குனதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒருத்தன் கொடவான இன்னொருத்தன் கொலைவான. இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அவ்வளோ ஒற்றுமை. இவங்களுக்கு படிப்பு வரலைங்கிற காரணத்துக்காக ஊரில் இருந்த பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டானுங்க. ஆனாலும் இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 12வது வரைக்கும் படித்த ஒரே ஆள் இவனுங்க மாமன் பொண்ணு ரஞ்சிதம். ரஞ்சிதத்தோட அப்பா பேர் பண்ணையார். உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ஊரில் உப்பார்பட்டிங்கிற அந்த போர்டை தவிர மீது எல்லா இடமும் இவருக்கு தான் சொந்தம். அவ்வளோ பெரிய ஏழை. அந்த சொத்துக்காகவும் அவருடைய பொண்ணுக்காகவும் இவனுக்கு அடிச்சுக்காத நாளே இல்லை. இப்படி அடிச்சுக்க ஆரம்பித்தவனுங்க அடுத்த 2 மணி நேரத்துக்கு எது எதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏங்க இந்த நித்யானந்த பையன் பண்ண சரின்றீங்க? சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இந்த அசின் புள்ள நம்ம வேலை விட்டுப்புட்டு அந்த பக்கம் சல்மான் கான் அமீர் கான் போயிருக்கே, என்ன நியாயம்? யோ, நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்ல, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அந்த அமீர் கான் சல்மான் கான் பண்ண காப்பாற்ற வருவாங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் வெறும் சவுண்ட் பார்ட்டி, பேர் அவதாரம். கொடைவானனுக்கு லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம், மிடில் எல்லாம் இவன் தான். என்னடா கேள்வி இது? சரச்சுக்கு தெரியலையா? சரி சரி, அண்ணே கூட்டி வர சொல்லி வா. ஏய், சரச்சுக்கு சொல்றோம்ல, கொஞ்சம் போறே. நீ சரச்சது போதும், அண்ணே வை வாப்பா முதல்ல. ஏய், அவுத்த கவனத்து கட்டுக்கலாம், அப்படி என்ன அவசரம்? மீதி சரக்கிட்டோம். ஏய் சரடா, சரக்கு என்ன பொண்ணு பார்க்க போற? ஆனா அண்ணே வை வாப்பா முதல்ல. ஐயய்யா, அலாரம் செய்ய போல இருக்கே. யார் ஆளு வருது? அங்க வேட்டி மடிச்சு கட்டணும். வை சத்த போருங்க. யோ, கிரியா வாரே. இந்த பையன் இருக்கட்டும். இரும்பைய ஊர்ல இவங்கிட்ட மலிக்க போனா பாதி மசுறு மூஞ்சில தான் இருக்கணும் அப்பவே சொன்னாங்க. இவன் தான் அருவா, கத்தி, கடப்பாறை எல்லாமே கொலைவானனுக்கு. ஓ விருமா, அண்ணன் கூட்டு வர சொன்னாரே, வந்து வண்டியில ஏறியா? அங்க என்ன குட்டையா போட்டிருக்கோம்? நான் தான் அண்ணே முதல்ல கூப்பிட்டேன், வாயா முதல்ல. அண்ணே, இங்க முடிச்சு பின்னாடி வந்துருனே. ஏடா அண்ணே கூப்பிடறான்னு சொல்லி இருக்கேன், அந்த பீத்த பையனுக்கு பயந்துட்டு போறியாடா? வண்டியில ஏறா சொங்கி பல. ஏய், யார பீத்த பையன்? என்ன சொன்னா? எங்க அண்ணன் சொன்னியா? ஒன்னே தாண்டா சொன்னேன். அதான பாத்தேன், என்ன சொன்னா நடக்கிறது வேற. போயிருவேன் நீ.
நீ வரமாட்ட வரப்பா இருப்ப சுருங்குது ஒன்னா பக்கல கிருங்குது.
என்ன நீங்க வந்து தூங்கிட்டு இருக்க? போ தூங்கிட்டவா? போனே போய் இனினே. என்னடா? அடிச்சி விட்டானே? அடிக்கிறதுக்கு தான் அடைக்கும். தைரியம் போனே நான் பாத்துக்கறேன். இங்கே நீ இறங்கு முதல்ல. பாத்துக்கற மாதிரி. சோத்துக்கு இங்க தான வரணும் அவனும் கோச்சிட்டு நாட்டை விட்டு போயிட்டான் இப்ப நம்ம கிட்ட இருக்கது மூணு கொத்தி தானே ஷூ சரி கொண்டா பா ஏய் போட்டோம் நடக்க அப்படியே உடம்பு சவுந்தரம் டேய் என்னங்க நாட ஆரம்பிச்சு எம்பட் நேரம் ஆச்சு 10 நிமிஷம் ஆச்சு வரங்க அண்ணா நாடத்த முதல்ல இருந்து போட சொல்லுங்க இவ ஒருத்தி ஏப்பா நிப்பாட்டுங்கப்பா முதல்ல இருந்து போட முடியுமா இவங்க ஆசை பண்றாங்க ஐயா அம்மாவுக்காக இத கூட செல்லினா எப்படி டேய் பாங்கடா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் டேய் பாண்டி உன் ஆளு ரஞ்சித வந்திருக்கடா ஏய் ஆளு சொல்லாதே என் பொண்டாட்டி சொல்லே ரஞ்சித ரஞ்சித எங்க யாரோ கல் அடிக்குறாங்க ஏண்டி யாரடி இந்த வயசுல உன்னை கல் அடிக்குறாங்க பேசாம நாடகத்தை பாரு டேய் இதா நான் போட்டோம் நச்சிரேன் கொடு வரணும் நான் சந்திரம் டேய் ஏய் லஞ்சோ அரை கைதட்டல ஏய் 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 நான் வந்து முதல்ல போறடா அண்ணே வர எப்போ ஆரம்பிக்கலாம் நேரம் ஆச்சுங்க ஐயா போட வந்து நான் வந்து முதல்ல போறடா என்னடா சொல்லிர இப்ப போட்டுக்க انا திரும்பவும் முதல்ல வந்து போறேன் வேணாங்க ஐயா இப்பவே முதல்ல வந்து ஆரம்பிச்சிரோம் வாங்கடா அது தூக்குடா வணக்கம் மாமா வணக்கம் மாமா உட்காரு மாப்ள கால் வணக்கம் சொல்லு கால் வணக்கம் ஏய் ஏய் ஆடி வந்து மாமா மரியாதை மாமா மரியாதை ஹாய் ரஜி சரி ஆயிட்ட ப்ரோ உட்காரு என்ன ரஞ்சித அங்க வந்திருக்க நீ வாருங்க உட்கார்ந்து இழுச்சிட்டு இருக்க அந்த பிள்ளை பக்கத்துல உட்காருன அப்பதான் விஜய் திசா கணக்கு இருக்கும்ல ஏண்டா கால்ல வாங்க பசலியா நைட் நே பாரு இங்க வந்து இது போடா என்னங்க என்னடி யாரோ காய் எடுக்கறாங்க என்னடி சொல்ற ஏ சி இன்னும் ஓட மாட்டறாங்க வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு இன்ன என்ன நார்மல் தெரியல பாடி வீட்டு போலாம் அடி கொய்யாலே ஏமா ரஞ்சித மாமா என்னப்பா அது உங்க ஆத்தா கேட்ட கேளு ஆடதே பா சர்வன் கேப்ல கைய போடுறேன் போற விடு மாமா நான் வீட்டுக்கு போறேன் அங்க அண்ணாடி வந்தறேன் இந்த வரேமா காஞ்ச பழத்தை பாத்தே காய் அடிக்குற ஊர்ல பிஞ்ச பார்த்தா விடுவாங்களா வாடிங்க இது வரேமா காத்து போடுடா கைய விடு மாமா தலை வலிக்குது போட்டோம் வந்துக்க அடே உடம்பு சவுந்தரமே ஏய் அண்ணே வரேன் எப்படி நானே தரவீங்களா இது பார் யாரு ஐயா ரொம்ப நேரம் ஆச்சு அதனால தான் போங்க ஐயா கூத்த ஆரம்பிச்ச மாதிரி தான் ஏய் இரப்பா ரெண்டு பங்காளி வந்திருக்காங்கல இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம் அண்ணே ஏற்கனவே மூணு தடவை முதல்ல இருந்து போட்டாச்சே அவனே இப்ப நீ நாடா நடத்திட்டு இருக்கிறதே என் இடம் தான் ஒழுங்கா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலன்னு வை ஒருத்தன் ஊரு போய் சேர மாட்டீங்க நாடத்தை முதல்ல இருந்து ஆரம்பியா பெரிய மனுஷங்க கிட்ட என்ன வேலை அந்த ஓர மோக்க அந்த நாடத பாடுறான் போடா ஏ பொட்டப்பா இல்ல முகத்துக்கு நேரா வந்து பேசுறா ஏய் நீ ஆரம்பிடா ஏய் விட்டு எடுத்து வந்து ஆரம்பி இல்ல உண்மையிலேயே குத்திர வேண்டிய நீ என்ன குத்துறது நானே குத்தி செத்து போறியா நான் எத்தனை தடவை செத்து செத்து பொழைக்கிறது ஊர்ல நாடாடி பொழைக்கிற காட்டுல நான் பணி குடி வாங்கி மேய்க்கலாம் ஐயோ அம்மா ஓடு 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 அந்த ஊர் பக்கம் தலை காட்ட கூடாது இறங்கி தொலைங்கடா ஓ ராஜு குடி எந்திரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடனா ஓடுற போறியா ஐயோ இந்த மய முதுகெல்லாம் பாலம் பாலமா கிடக்கே படுவாவி பயலுக ஏண்டா அவதாரம் நீங்க தான கூட போயிருந்த இவனை பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்ன தான குமுறினாங்க நல்லா குமுறினாங்க
ஏண்டி பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப மத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கே ஏன் நான் என்ன பண்ணேன் பின்ன உன் மயம் பொறுப்பலாம இருக்கிறது யார் காரணம் அவன பத்தி எல்லாம் ஒண்ணு பேசவேனா கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும் இப்படி சொல்லி சொல்லியதா எல்லா ஆத்தாகாரிகளும் பசங்களை கெடுக்குறீங்க இவனுக்கு முதல்ல எவண்டி பொண்ணு தருவேன் ஏன் உங்களுக்கு எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலையாக்கு நீங்க பண்ணாத தப்பா நான் மயம் பண்ணிப்ட்டேன் நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம் ரஞ்சிதத்த நம்ம மகனுக்கு பேசி முடிக்கிறோம் ஏண்டி அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்குற நாளைக்கு நாம அங்க போறோம் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க कोई ना मालूम वर्च चल रहा नहीं अवना नानान पातर चने नहीं उन्ने पति एंग अन्ना ने क्यों ना तेरी आमर कला याना के नल्ला भी तेरी हो इंदा कल्याण तो घोर गाल ना समझ के मिलिया दे बोल में दाव ना कहता ऐसा हम यंग कोड़ा पुण्ड पाका वर इल्ले ऊँ आपन फोटा पाकत दला इंदाल फोटा माटी माला पोड़ों சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சிட்டு போட்டான் நீ அப்பவே எழுதி வாங்கிரணும் இப்போ சொத்தெல்லாம் அந்த பொண்ணு மூலி மாற போது இல்ல இப்போ போய் நான் வர மாட்டேன் நீ வர மாட்டே நல்லவேளை உன்னை ஒத்தைய பெத்து போட்டான் உன்னொண்ண பெத்து போட்டனா சொத்து பாதி ஆயிருக்கும் அதுக்கு என்ன மவனே ரெண்டு பேரையும் கட்டிட்டா சொத்து பூரா உனக்கே வந்துருமுல்ல ஆம்பளைய பொண்ண என்னடா பண்ணிருப்ப பேசணும் பேசாதடா போய் ஆக வேண்டிய வேலைய பாரு போ எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிப்பா யாராச்சும் விஷயத்தை சொல்லுங்க என்னத்த சொல்ல வேண்டியது எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் சண்டை போறாங்களா அப்ப இத பேசி தான் முடிக்கணும் சட்டுப்புடு பேசி முடிங்கப்பா எவ்வளவு நேரமே வெளிய இருக்குது ஒரு காபி தி கிவிதே போடுறது நல்லா இருக்கும்ல இப்படி பேசாம இருந்தா எப்படி ஒரு பொண்ணை ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்கற முடியுமா அது வச்சுக்கிட்டா தான் நம்ம பண்ண ஒத்துக்குறாரா நிறுத்தியா விட்ட நீ ஏன் பொண்ண அனுப்பி வச்சிரப் போல இருக்க வாய்க்கு வந்தவளாம் பேசிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாப்ள என்னம்மா அவன மொர கொண்டாடி பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறான் நீ நான் அவன சைஸ் பண்ணி வச்சு பேசிட்டு இருக்க ஏய் என்னடா சும்மா பேசிட்டடா எதுக்கு இப்படி அடிச்சிக்கிறீங்க நம்பூர் வழக்கப்படி ஏதாவது ஒரு போட்டி வைப்பான் அந்த போட்டியில யார் ஜெயிச்சு ஆம்பளை நிரூபிக்கிறாங்களோ அவருக்கே பொண்ணை கட்டி கொடுப்பான் இதுவும் நல்ல முடிவா தான் இருக்கு அப்புறம் என்ன நம்ம வழக்கமா வைக்கிற ரேக்ல ரசே வச்சிருவோம் வண்டி ஓட்டிட்டியாரா ஐயோ நவத்துக்கு வரல யோ செலம மேதி சண்டை வர ஓட்டி வைங்கயா ஏய் தள்ளிட்டு வைங்கப்பா ஏய் எவனா தள்ளிட்டு சொன்னதே ரெண்டு பேர் மாறு முடிச்சிட்டு போயிட்டானே நீ என்ன பண்ண தள்ளி போற பாக்குறியா எவனா அது போடா சின்ன பையல பெரியவங்க பேசும்போது குடுக்க பேசு அவன் சொல்றதுல என்ன தப்பு கிரிக்கெட் போட்டியே வைங்க யார் ஜெயிக்கறங்களோ அவங்க ஏ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போடிக்கறங்க ரெடிங்க யார கிட்ட போடி ரெடி சொன்னே அதான் கண்ணாலே சொன்னேனே பாயில சொல்றது உங்களுக்கு புரியாது இல்ல கண்ணு சொல்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணியா ஏப்ப உங்க தரப்புல என்னப்பா சொல்றீங்க போடிக்கறங்க ரெடி தாண்டி எனக்கு ரெண்டு மாமங்களையுமே பிடிக்கலடா மேட்ச் நினைச்சாலே பயமா இருக்கு அத பிள்ளையார்ட்ட வேண்டிட்டே நீ பயப்படவே பயப்படாத மேட்ச் நடந்தா தானே என்னடா சொல்ற ஒரு ரெண்டு மாமங்களுக்கு கிரிக்கெட்னாலே என்னனு தெரியாது இவங்களாவது கத்துக்கிட்டு வாரறாது இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு போட்டியே வேணானு ஓட போறாங்க பாரு நீ செல்ல வாடா பள்ளி வீட்டுக்கு போலாம் just gone in from Chennai average is 38 13.76
நேத்தே முடிய வேண்டிய விஷயத்தை ஒன்றரை மாசத்துக்கு இழுத்துமடா. ஒட்டுமிக்க எத்தனை வரணே? நான் சொல்றது தப்புனே, 13 வரணே. 13 வரணே. நமக்கு இதுவே தெரியல. எப்பறா கத்துக்கிட்டே? நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சென்னையில இருக்காங்கனே, அவங்க தானே நம்ம தமிழ்நாடு டீமுக்கே வாத்தியாரு. அவங்கள வேணா வர சொல்லுமானே? முதல்ல அதச்சை சரிங்க நின்றாங்கனே குடிங்கனே. என்ன பண்றது? ஏனா எப்பறக்கும் பேட்டே பிடிச்சது இல்ல. பேசாம அந்த கோழி சண்டை சேவை சண்டை வச்சோம்னு வையே. நாம தூத்துடா கூட சேவை பள்ளி போடலாம் பாத்தியா? அந்த புடி என்ன சேவை கல்யாணம் போகுது? டேய் எப்படி நீ போட்ல தோக்கதான் போற? என்ன முறைக்கிற? அப்ப நான் சொல்றேன் வேணாமா? சொல்ல நீ மட்டும் கூட பரவாயில்லனே, உங்கள 10 பேர் ஆடுனே. 10 பேரா? குறுக்கு பேசாத. நம்ம ஊர்ல எவனும் கிரிக்கெட் ஆட தெரியாது. பேசாம நான் சொல்றத கேளு. அந்த பொண்ண கட்டி வந்து நம்ம காட்டுபங்களை வச்சிரேன். அங்க வச்சு காரியத்தை முடிச்சலாம். காரியத்தை முடிச்சமா? ஐயோ காரியத்தை முடிக்கலனே, காரியத்தை கெடுக்குறது. என்னடா கெடுக்குறது முடிக்குன்னு சொல்லிக்கிட்டு எதுனா புரியறமா? அந்த காரியத்தை கெடுத்து போ. நீ யோசனையும் நல்லாதான் இருக்குது. ஏண்டா அந்த பொண்ண கடைத்து வந்துடலாம். யாரா கெடுக்குறது? ஐயோ அக்குங்கிட்ட கூவ, நீ தானே கெடுக்கணும். ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு அக்கு சுந்தரும். அண்ணே நான் வேணா ஒரு யோசனை சொல்லலாம்னு சொல்ல வந்தேனே. நம்மள தவிர எல்லா பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சொல்றா. உங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களும் கிரிக்கெட் கத்து கொடுத்து கோச் வர வச்சிருக்காங்க. நம்மள வர வச்சிட்டா அவன் அங்க இருக்கும்போது நமக்கு எப்பறம் கத்து கொடுப்பா? நமக்கு அந்த கோச் இல்லனே, நமக்கு வேற கோச். ஓ கோச்ங்கிற பேர்ல என்ன தெரியணும்? கோச்ன்றது பேர் இல்லனே, வாதியாரு. அது என்ன பசரா? அது ஏதோ ஒரு வடமொழி பாஷனே, அதை விடுங்க. நம்மள ஒரு வாதியரை வர வச்சிட்டா வர வச்சிரலாம். ஏண்டா இந்த சச்சின் என்ன பண்றான்? காலையில நாலே கரங்க உழுதுகிட்டு இருக்கான். உழுதுட்டு உழுதுட்டு நமக்கு ஒரு வாதியர் கிடைக்காமல போறோம். அண்ணா இல்ல சார். யோ இறங்க. ஏன் சார் தூங்கிறீங்க? இறங்க. நான் போக வேண்டிய இடம் தூரமா இருக்கு சார். சார் போங்க. வீடு போய் சேர்ந்துறீங்களா? இப்படி நான் என்ன சொல்லி இப்படி கோச்சிங்க பாக்குறது? என் டிரைவர் மாதிரி இருக்கே. என்ன சென்னையில இருந்து வரேன், 8 மணிக்கு அப்புறம் 9 மணிக்கு கிடைக்காம போய்டும். கண்ணு கட்டின தூரம் கோடா இருக்கு. Your name please? Ramesh. I am Chandran. I mean Harichandran. Nice to meet you. எப்பவுமே உண்மைதான் பேசுவீங்களோ? ஆமா சார். சார் ஆப்பிள சார். யோ கண்ணு தெரியல ஆரஞ்சு. சார் நான் போன சொன்னேன் சார், பார்க்கும் போதே சுற்றலாம் போல் இருக்கு. தமாஸ் தமாஸ். என்ன கிரிக்கெட் கத்துக்கிறீங்களா? ஓ புக் பிடிக்கிறது பார்த்து கேட்குறீங்களா? இல்லை சார், இந்த புக் எழுதுனது நான் தான். பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா செக் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆத்தர் பேர் ராணா குப்தான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? நான் இப்பதானே சொன்னேன், பேரை போய் தப்பா போட்டிருக்காங்க பாருங்க. ஏதோ இந்திய புக்ல போட வேண்டிய பேரை என் புக்ல போட்டிருக்கானுங்க மலையனுங்க. அதை விடுங்க. சரி உங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க பழக்கம் உண்டா? ம் தப்பா வச்சு டைம் கட்சி. தமிழ்நாடு பிளேயர் தினேஷ் கார்த்திக் தெரியுமா? ம் அவன் என் ஸ்டூடண்ட்ஸ். ம் ஆமா. ம் பிளேயர் ராபின் சிங் எங்க மாமா தான். ஸோ அப்படியா? அவர் உங்க மாமா? நீங்க இந்தியன் டீம்ல விளையாடி இருக்கலாமே. வடகோ பண்ற மேஷன் ஒருத்த. சடகோ பண்ற மேஷ் கரெக்ட். இப்படி பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துருக்குமே அதே மாதிரி. கிரிக்கெட் செலக்சன் போர்டில் அவன் அந்த பக்கம், நான் இந்த பக்கம். ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தனை தான் செலக்சன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உடனே சடகோ பண்ற ரமேஷ் என் காலை பிடிச்சி கெஞ்சினா. அப்புறம் எங்க மாமா ராபி சிங் பரவாயில்ல விட்டுறான்னு கண்ணடிச்சிட்டாரு, அதனால போச்சு சார். மாமா சொன்னாருங்க? ஆமா சார். டே டுபாக்குரு, நீ சொன்ன சடகோ பண்ண மிஷின் நான் தான் சார். நீங்களா எப்படி சார் இருக்கீங்க சார்? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? டேய் புட்டா என்னைய நம்ப வச்சிருவ போல இருக்கு சார். சார் வர லெஃப்ட் கட் பண்ணுங்க. யோ நான் நேரா போனீங்களா சார்? கார்ல போய் இறங்கினா ஒரு கெத்தா இருக்கும் சார். ரொம்ப தூரம் இல்லை சார், ஒன்லி 4 கிலோமீட்டர் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். யோ சரியான ஆலியா நீ. ஹெல்ப் சார். ஏண்டா நான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலான்னு நினைக்கிறேன்டா. என்ன விட்டு ஓடுவாங்கள? ஏற்கனவே ஊருக்குள்ள உனக்கு கலத்துறதுக்கு பேசிருக்காங்க. ஓடி போயிட்டா ஒரு ரெண்டு மாமங்களும் என்ன தான் குளிப்பாங்க. கொல்லையில போற என்ன போக்கு போறா பாரு. நீ என்ன சிரிக்கிற? ரொம்ப தூரமா இருக்கு. ஓகே சிரமம் பார்க்காம எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வழி தெரியுமா சார்? யாரு மேனேஜ்? எல்லாத்தையும் கேட்டா பார்த்தா பரதேசி மூஞ்ச பாரு, ஆமைய திருப்பி போட்ட மாதிரி சிரிக்கிறான். சூப்பர் சார். ஹலோ ஆப்பிள் போன் செகண்ட்ஸ்ல என்ன வழிக்கு போகும்? டேய் டேய் கார்கார வர பாரு, இந்த ஓட்னண்டா. எங்க மெயின் ரோட்க்கு எந்த வழியில போணும்? அந்த பக்கமா போங்க சார். ஓ அந்த பக்கமா சார். வண்டியை வேமா ஏ ஓட்டுங்க, எல்லாம் தரிசனம்.
பரவாயில்ல சார், நீங்க அப்படியே நேரா போய் நல்ல ஊரு சுத்தற பரதேசி மூஞ்சி மொறக்கிட்டீங்க பாரு, பாவடைய தூக்குற இன்னைக்கு ஒரு வழி ஆக போற. அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? கிரிக்கெட் பிளேயர் சடகோபன் ரமேஷ். அப்ப ஏன் அவரை சுத்த விடுறா? என் பாவடைய தூக்குனால நல்லா அனுபவிக்கட்டும். மேஜர் அது எப்பத்துல இருந்து? அது 18 வயசுல இருந்து. அப்படியே உள்ள பார்த்தா கூட மேஜர் பேர் தெரியல. யோ, எதுக்குன்னு போய் சர்டிபிகேட் எடுத்துட்டு வர முடியும்? நீ என்னன்னா கிரிக்கெட் பிளேயர்ன்ற, அதை என்னன்னா மேஜர் மேன் சொல்லி கொடுப்பறான். நான் எனக்கு புரியல. இப்ப பாருங்க, இங்கிலீஷ் கேக்குறேன். ஏங்க, நீங்க கிரிக்கெட் பிளேயர் தானங்க? ஆமா. பாத்தியா? அது எப்பத்துல இருந்து? அது மேஜர் ஆனதுல இருந்து. மேஜர் ஆனா கிரிக்கெட்ல செத்துப்பாங்களா? ஆஹா. மேஜர் ஆனா தான் கிரிக்கெட்ல செத்துப்பாங்க. ஓ, அப்படியே. அப்படிதான். சரி சரி, எனக்கு வழிய சொல்லுங்க. ஆ, என்ன ஒத்துக்கறியா? ஏன்டா தலையிலா தொங்க விட்டும் காக்கா முஞ்ச வர க்ளோஸ் அப்ல காமிச்சு டார்ச்சர் பண்ற? தம்பி, மேட்ச் ஒத்துக்கிட்டீன்னு வையே, முடிஞ்சதும் நாங்களே உன்னை விட்டுருவோம். ஒத்துக்கல என்னடா பண்ணுவ? ஒத்துக்கலன்னா இப்பவே விட்டுருவோம். என்னடா லூஸ் மாதிரி தலையிலா சொல்ற? இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க, எங்களுக்கு வாதியாரர்க ஒத்துக்கிட்டேன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா இப்பவே விட்டுருவோம். அங்க பார். எதை சொல்றான்? சொல்லுவா, என்ன சொல்ற? டேய் விட சொல்றா, மூணு மணி நேரமா தொங்கிட்டு இருக்கேன், ட்ராக் மாதிரி யூரின் வாய் வழியா வந்துற போது. டேய் விடுங்கடா. டேய் என்ன விடுங்க அண்ணே, நீதானே விட சொன்ன? என்ன புண்ண இழுடா, அறிவி கேட்டுடா. விடுங்கடா, அந்த விடுங்கலடா, நான் சொன்ன விடுங்க. ஐந்து தொட்டிங்க கொன்றுவேன், விடுங்கடா. குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ அம் ஹரிச்சந்திரன். யாரா? தேனி பஸ் ஸ்டாண்ட்ல வேலை செய்யற டிராபிக் போலீஸ் தானே அவன்? தெரியலண்ணே. டிராபிக் போலீஸா? கிரிக்கெட் பிளேயருக்கும் டிராபிக் போலீஸ்க்கு வித்தியாசம் தெரியாத பசங்களா இருக்கானுங்களே, இவங்களை வச்சு நல்லா கலந்துட வேண்டியதான் சார். ட்ரெஸ் அப் பாருங்க, பேக்கப் பாருங்க, உண்மையான கிரிக்கெட் செட்டப் சார். சார், ஒரிஜினலாவே நான் நல்ல கோச்சர் சார். இந்த ஊர்ல நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா ஒரு பையன் விட மாட்டான். அதாவது இந்தியன் டீம் அடிக்கடிக்கு வீக் ஆகிறது என்ன தெரியுமா காரணம்? நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல சார். கேரட் போடு சார். என்ன பிரதர் சார், நம்மளுக்குள்ள என்ன சார் சார், எனக்கு இது போதும் சார். ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் சார். நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் கேரண்டி சார். ஜெயிக்கிறதுல ஏன் சார் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? யோ, கிரிக்கெட்ல ஜெயிச்சா தான் ஏன் பொண்டாடி தருவாங்க? கிரிக்கெட்ல ஜெயிச்சா கப்பு தருவாங்க, கார் தருவாங்க, பைக் கூட தருவாங்க, பொண்டாட்டி மா தருவாங்க. விடுங்க அண்ணன், உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்துக்கிறதா தெரியுமா? சரி சார், ஏழு எட்டு கார் பிடிச்சி ஒன்பதாவது கார் பிடிக்கிறதுக்கு போதும் போது நான் போச்சு, ஏன் கஷ்டம் எனக்கு? சரி, உங்க விஷயத்த சொல்லுங்க. இன்னும் ஒன்றரை மாசம் நான் கிரிக்கெட் போல ஜெயிச்சு ஆகணும். ஒன்றரை மாசம்? ஒன்றரை மாசம்னா 45 நாள். நம்ம கிட்ட 30 நாள் கத்துக்கிற புக்கு தானே இருக்கு. இதோ செஞ்சோம், இதை செய்ய மாட்டோமா? கிரிக்கெட் கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். அப்ப நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க, அதாவது கிரிக்கெட் கத்து கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு சொல்ல வந்தேன். ஏன் கை நடுங்குது? வைப்ரேஷன் வச்சிருக்கேன். சச்சி லைன்ல இருக்காரு, இந்த ஒரு நிமிஷம். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய் ரமேஷ், கேட்டே கேட்டே மும்பை. அப்னா அப்னா சப்னா சப்னா, பாவ் பஜ்ஜி பானிபூரி, நான் ரொட்டி டால் ஆயங்கே, கிரிக்கெட் இத்தனை ஹே, கொலைவானதுக்கு ஜெய், அபோட். ஓகே சச்சி, பாத்தீங்களா சச்சினட்டியே சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மறுவேளை. நான் தான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே. நான் மட்டும் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, என் மாமோட 10 ஏக்கர் ஆரஞ்சு தோட்டம் எனக்கு தான், அதுல 2 ஏக்கர் உனக்கு. இப்போதான் ஆப்பிள் அடிச்சு வந்து அதுக்குள்ளேயே ஆரஞ்சியா? ஜெயிச்சு காட்டும் சச்சே, நம்மளுக்கு அவங்க பழக்க ஒட்டிச்சே. ஏய் கதவத்திரடா, வெள்ள தாங்கலடா. யோ, என்ன ராஜ்யத்துக்கு கதை தெரியிருக்க? கம்முன் இருக்க மாட்டேன். செகண்ட்ஸ் படத்து பண்ணாம தான் அண்ணன் வரவனு காவல் குடிச்சு போயிடுச்சு. அப்பா ஸ்மெல்ல தாங்கல, கதவை திறந்து விடுறா. ஏங்க, நேத்தாங்க வீடு போன ஜானி போட்டு மொழி இருக்கு. சாமி, அதாங்க மாடு கக்கூஸ் போனது. இதுக்கே வந்திருந்தா எப்படி? அங்க பாருங்க, எலியெல்லாம் விட்டை போட்டிருக்கோம். விட்டை? அதாங்க எலி கக்கூஸ் போனது. அடோ பாவி, என்ன டாய்லெட்ல அடிச்சு வச்சிருக்கீங்க? திறந்து விடுறான், என்ன கேட்டாலும் தரண்டா. ஏங்க, நான் திறந்து விட்டா நீங்க எங்கேயும் போக முடியாது. உங்க காரும் கார் பிடிச்சாவியும் அண்ணன் வீட்டுல பத்திரமா இருக்கு, தெரியுமில்ல? ஏன்டா டேய், தேக்கடியில கெஸ்ட் ஹவுஸ் வாங்கலாம்னு போனோம், இந்த மாதிரி வஸ்ட் ஹவுஸ்ல அடிச்சு வச்சீங்களா? முடியலடா, டோர ஓபன் பண்றா. இங்க பாருங்க, நாங்க நல்லவங்க தான். அண்ணன் சொன்ன மாதிரி கிரிக்கெட் கத்துக்கிட்டேன், நீங்க வார்டுக்கு போயிடலாம். ஏதாவது கோக்மா கூட நினைச்சீங்க, நாங்க கெட்டவங்க தான்.
அந்த லூசு பையனுக்கு இந்த லூசு பையன் பரவாயில்ல போல இருக்கே. இவனை எப்படியாவது சமாளிச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரிடா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். பசி வயத்துக்கிறது கொஞ்சம் ஓபன் பண்றியா? அப்படி வா வாத்தியார் வலிக்கு. ஆமா, எதுக்காக இந்த மேட்ச் ஆடுறீங்க? அதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக தான். ஏயா, ரெண்டு பேர்ல யாரை பிடிக்குமோ கட்டி வைக்கணும்ல. அவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. சரி, அப்ப அந்த பொண்ணுக்கு வேற யார பிடிக்குதோ கட்டி வைக்கலாம்ல? அதான முடியாது. இவனுக்கு ரெண்டு பேருமே யாரு கட்டிக்கணும்னு அடிச்சுட்டுறாங்க. இடையில ஒருத்த வந்து விடுவாங்களா? ம், பிடித்த ஒரு வாட்டி என்னாச்சு? அந்த பொண்ணு பிடி ஒரு பையன் சுத்துனா, ஒரு நாள் லவ் லெட்டர் கொடுத்துட்டான். ஓ, இதை கேள்விப்பட்ட கொலவானை என்ன பண்ணா? அவன் நேர்ல போய் விட்டான் ஒரு அரை. இதை கேள்விப்பட்ட இவன் என்ன பண்ணா? அவன் அப்புறம் அடிக்கலான்னு விட்டான் போய் ஒரு அரை. யார கொலவானையா? லெட்டர் கொடுத்தவன இவன் அறிஞ்சதா? அவன் கேள்விப்பட்ட அவன் என்ன பண்ணா? அவன் மதிப்பு குறைஞ்ச கூடாதுன்னு நேர போய் ஒரு கையை விட்டுட்டான். இதை கேள்விப்பட்ட நம்மளால சும்மா இருப்பானா? போட்டி போட்டு போய் இன்னொரு கையை விட்டுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு? கையை கழுவ வேண்டியதுதான். அதான் கையை வெட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படி கழுவுவோம்? நம்ம கையை சொன்ன வாட்டார. ஓ, தெரிஞ்சு வாங்க. அண்ணன் உங்களை உள்ள வச்சு போட்ட சொல்லிச்சு. யோ, என்னையா கிரவுண்டு கூட்டணும்? எங்க கூட்டணும்? எங்க ஊர்ல தான் வாத்தியா கிரவுண்டு. சரி, மத்தவங்களா? எங்க மத்தவங்க இருக்கட்டும், முதல்ல எங்க அண்ணன் கத்து கொடுங்க, அப்புறமா அவங்களுக்கு கத்து கொடுக்கலாம். சரி சரி, பால போடு வாத்தியாரே. எடுத்தோடனே பேட்டிங்கா? வார்ம் அப் பண்ணலாயா? என்னது ஓமம் பண்ணணுமா? ஏடா இந்த நேரத்துல ஐயர் பாருங்க. யோ, ஓமம் இல்லையா, வார்ம் அப். ஓ, அப்படினா? அப்படினா உனக்கு ஓட தெரியுமா? நான் டெஸ்ட் பண்ணோம்ல. யார பார்த்து ஓட தெரியுமான்னு கேட்டீங்க? நாங்க எல்லாம் எதிரிட்ட இருந்து எத்தனை வாடி தப்பிச்சு இருக்கோம் தெரியுமா? டேய் வாங்கடா, இப்ப வைங்க உங்க டெஸ்ட், யார் ஓடுறான்னு பாப்போம். ஏய், என்ன நம்புறீங்க? முக்கிய பேத்து புரியுதா? யோ, ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவேன், அப்பதான் ஓடணும். சரியா? சரி வாத்தியாரே. ஒன்னு ரெண்டு, அடுத்து ரெண்டுங்க. யோ, அதான் சொல்ல வரேன் இல்லையா? இல்ல வாத்தியாரே, ரொம்ப நேரம் ஆச்சு, சொல்ல மறந்துட்டேன்னு பார்த்தேன். சரி சரி, திருப்பி சொல்றேன். ஒன்று ரெண்டு மூணு. என்னடா இது சத்தம் மட்டும் கேக்குது, யாரையும் காணோம். அப்புறம் அதான் உன்ன காப்பாத்திட்டல. சரி சரி, சீக்கிரம் வா, யாராவது பார்த்தா நானும் மாட்டிக்குவேன். வா மைதாரா. மைதா, நீ வெளி போறீங்க? ஐயோ, யார் இந்த ராத்திரில? ஏய், யார் பாக? ஐயோ, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க, தப்பிச்சு போறோம். ஐயோ, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் பயந்தி, போய் ஊத்து. அவதாரா, ஏய் பக்கத்தலயா, நம்மதலயா, எங்க போறீங்களா? ஓடி வாடா. நல்லதான் வண்டி எப்படி ஆட்டுற? உங்க குறவ தர ஐயோ
டேய் தம்பி இங்க ஒரு அக்கா பொண்ணு பாத்தியா டேய் டேய் அழாதடா நல்லா மாட்டி விட்டியா காப்பாத்ததா செஞ்ச நல்லா காப்பாத்துனா நான் மட்டும் அப்படி கத்தலன்னு வெச்சுக்க நீ என்ன எழுத்துட்டு ஓடுறானே பஞ்சாயத்து கூட்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வெச்சிருக்காங்க ஷோ என்ன இப்படி பிடிக்கிற இந்த ஊர் விட்டு எஸ்கேப் பண்ணனும் ஒரு நல்ல ஐடியா கொடு ஏன் அப்போ உனக்கு என்ன இப்ப ஊரை விட்டு போணும் அவ்ளோதானே ஆமா அதுவும் அந்த ஆத்துல குதிச்சிடு அடுத்த ஸ்டாப்பிங் மதுரை தான் அங்க இறங்கிக்கோ இல்ல இல்ல ஏறிக்கோ நீச்சல் தெரியும்ல எனக்கு உள் நீச்சல் தெரியும் ஆனா கொஞ்சம் தூரம் போனா அந்த பரதேசி வழுக்கு மண்ண இருக்கான் பாரு அவதாரம் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்து நிப்பான் நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா ஐயோ அப்பா வரட்டா ஏன் பயப்படுற அவர் மட்டும் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தாரு அவ்வளவுதான் உடனே பஞ்சாயத்து கல்யாணம் தான் ஐயோ உள்ள போய் ஒளிஞ்சிக்கயா பாத்திர போறாரியா நான் ஏன் ஒளிஞ்சிக்கணும் நீ ஒளிஞ்சிக்கோ ஐயோ கிட்ட வந்துட்டாரியா உள்ள போ சரியான இம்சடி நீ உனக்காக போறேன் சரி சரி அவதாரம் மட்டும் லேட்டா வந்தா நான் லேட்டர் மைசா நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பால் ஊத்திக்கணும் பி ஏ எல் எல் பால் எங்க சொல்லுங்க பால் பால் இல்லையா பால் 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 இல்ல பால் பால் கை நீட்டு சொல்றல்ல பி ஏ எல் எல் பால் 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 இல்ல பால் பால் அந்த சொல்றலடா பால் இப்பதானே கரக்குறேன் அதுக்குள்ள என்ன அவசரம் யோ உன்ன சொல்லியா இங்க சொல்றியா இங்க சொல்லுங்க பால் ச்சே உங்க கூட சேர்ந்து எனக்கு பால் வந்துருச்சு நீங்க பால் சொன்னது போதும் எல்லாரும் டிவி பாருங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க உங்க 11 பேத்துக்காக இந்த 13 பேர் கஷ்டப்பட்டு ஆடுறாங்க சரியா ஒருத்தர் பாலை எறியும் போது இன்னொருத்தர் பாலை பிடிக்கும் சார் என்னையா நாம எறியணுமா பிடிக்கணுமா ஐயோ கேள்வி கரெக்டா ராங்கன்னு தெரியல எரியவும் செய்யணும் பிடிக்கவும் செய்யணும் அப்ப கொடைவான குரூப் சும்மாதே இருப்பாங்களா அவனுக்கு சும்மா இருந்தாலும் இவனுக்கு விட மாட்டானு போல அவனுங்களும் எரியவாங்க அவனும் பிடிப்பாங்க சோ அவுட் அவுட் நீ அவுட் ஏயா பாடத்த ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு இன்னும் பாலவே தாண்டல அதுக்கு என்ன டவுட் இந்த பார் ஒழுங்கா எல்லாரும் டிவி பாருங்க அப்புறமா விளக்கத்தை சொல்றேன் சார் அன்னைக்கு பாக்கும்போது பால் சிறுசா இருந்துச்சு இப்ப பார்த்தா பெருசா இருக்கு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்றது எல்லாத்துலயுமே மோசம் ஒரு கிலோ அரிசி கேட்டா 3/4 கிலோ தான் தர்றாங்க 1 லிட்டர் பெட்ரோல் கேட்டா 900 மில்லி தான் தர்றாங்க 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் தண்ணி கலக்குறாங்க ஒண்ணு சொல்லியா இங்க சொல்றியா பாத்தீங்களா இவ்வளவு பெரிய பால இவ்வளவு சின்ன ஆக்கிட்டாங்க பால் பெருசோ சிறுசோ ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் சார் எனக்கு நல்ல காது கேட்டு ஏன் சார் கத்துறீங்க சார் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அந்த ஆரஞ்சு தோட்டம் எனக்கு கிடைக்கும் இல்ல கண்டிப்பா இருக்குன்றாரா இல்லன்றாரா ஒருவேளை அவர்கிட்ட இல்லையோ சார் போடுங்க நான் போடு வச்சிரேன் ஐயோ 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 என்ன வாதிரே இப்படி போடுறீங்க வாதிரே மட்டையில போடுறீங்க டேய் வாங்கடா ஐயோ
பேட்ட புடிச்சிட்டு சும்மா ஆட்டிக்கிட்டு இருந்தா இப்படிதான்டா ஆட்டா வேற ஓடு ஐயே ஏய் எல்லாம் சரியா கண்ணு கழட்டி பாருங்கடா பாத்துறنا பாத்துறنا இந்த வாடா இப்படி வாடா வாங்கنا இப்படி ஆறேன்னு இது வேற ஐயோ அடே நீமா பாத்துறதுக்கு சேதர் அடி மேச்சு போங்க பாத்துறே நீ போடு வாடா என்ன வாடா இந்த ஸ்பீல போட வீல வாடா பூசா பண்ணறோம்ல கொஞ்சம் பாத்து போடு வாடா என்ன வாடா நீ மெதுவா போடு வாடா பாத்தறே கொஞ்சம் மெல்ல போடு வாடறே ஓ இதுக்கு மேலنا உருட்டி தான் போடணும் சரி சரி போடு போடு அண்ணே இந்த ஆளு கிரிக்கெட் கத்துட்டானா அவனுக்கு கல்யாணம் நடக்கும் சாந்தி முத்தம் நடக்கவே நடக்காது டேய் ஒரு கிரேஷ் பாரு போடு சண்ணே சண்ணே யோ என்ன அங்க நின்னுட்டு இருக்க போய் பால் அடியா பாதரே பால் அடிக்கிறது எங்க வேலை பால் எடுக்கிறது ஓ வேலை எங்க கிரிக்கெட் தான் நினைச்சியா போ பாதரே போயிட்டு வா பாதரே அடுத்து இவனுக்கு ஒரு எல்னிய வெட்ட வேண்டியதுதான் மாவானே ஏய் பால் கொடு ஏற்கனவே நான் பாம்பு கிட்ட மாட்டி விட்டு ஓடி போய்ட்டா இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன் பால் கொடு தரே பதிலுக்கு நீ எனக்கு ஒன்னு தரணும் என்ன தரணும் அது மட்டும் இல்ல நான் கேட்டத யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது நீ எதை கேப்ப நான் என்ன சொல்ல கூடாது சத்தியமா நான் கண்ணத்துல எல்லாம் கேட்க மாட்டேன் ஐயா ஆசை பாரு எனக்கு உன் ஆட்டோகிராஃப் தான் வேணும் தானா இருக்கா அதெல்லாம் இல்ல கையிலேயே போடு சரி சார் பாப்புலர்
எப்படி தப்பிச்சு பிளான் பண்றீங்களா? சச்சா இனிமே நீயே அம்சல நான் போக மாட்டேன். என்ன வாத்தியர் இப்படி திரும்பி பல்லி அடிச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு மார்ல குத்திட்டாளா? மண்டையில அடிச்சிட்டாளா? தப்பு பண்றீங்களா? தர்ப்பம் ஐடிங்களா? துப்பிட்டாளா? யோ காதலியா? அப்படியா? அவ என்ன பாக்குற? நானும் அவளை பாக்குறேன். பார்க்கவே இல்லையே. பாக்குறேன். நீங்களும் அந்த பொண்ணு பார்த்தத பாக்கறேன்னு சொல்ல வந்தேன். பாத்தீங்களா? நீங்க வந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச மாதிரி. உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல வாத்தியாரே, எனக்கு எங்க கிடைக்க போகுது? உங்க அண்ணனுக்கு ஒரு ஜோடி சொல்ல வந்தேன். அப்படியா? அப்ப மேட்ச் எல்லாம் பொண்ணுல நான் ஊருக்கு போலாம்ல? ஜோடியா அந்த பொண்ணு வாத்தியாரே? அப்படியா? என்ன வாத்தியாரே, நல்ல விஷயம் சொன்னா சோகமாயிட்டேன். சச்சா நல்லா இருந்தா சரியா? நல்லா இருக்காது, சுமாராத்தே இருக்கும். நம்ம வேலை முறை டெய்லி அங்க வருமே, நீங்க கூட பாப்பீங்களே? நான் பார்த்தா இல்லையா? ஆமா, உங்க ஜோடியை பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அவ போற வழியில்தான் விளாண்டுகிட்டு இருக்கோம். வாங்க காட்டுறேன். போற வழியில தான் என் ஃபிகர் இருக்கு. வா வா, நானும் காட்டுறேன். அங்கே நில்லு, நீ அந்த பக்கம். எதுக்கு நிறுத்தினா? நடந்து போனா தான் நல்லா தெரியும். புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி இருக்கு கண்ணை கட்டி போற பொண்ணு? யாரு இந்த பொண்ணா? ஆமா, ரஞ்சிதா. இந்த கையை வெட்டினது காலை வெட்டினதுலாம் இந்த பொண்ணுக்காகவா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல இல்ல, சுமாரா இருக்கும்னா அது ரொம்ப சுமாரா இருக்கு. என்ன பண்றது, எங்க அண்ணன் கொடுத்து அவ்வளவுதான். வாங்க போவோம். இப்ப பாரு, நீ அவுட்டு. டேய் போடுற போறாய், பால போற பால போறா. போறேன் போறேன்ல. போறாங்க. ஒண்ணு டேய் வாத்தியர், ஏதோ பிளான் பண்ணி கேக்குறேன்டா. லமன் அவா தம்பி, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? தெரியாம செஞ்சிட்டாரு, தெரிஞ்சா செஞ்சிருப்பாரா? இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்க? தம்மா துண்டு எலுமிச்சம்பழம் நக்குனதுக்காக வேலை வட்டி விட்டு பஞ்சாயத்து பண்ணுறீங்க? நல்லா டெவலப் பண்ணுறீங்களா இந்தியாவை? என்ன வாஜார பண்ணுறது மட்டும் நக்கல் வரையா? நீங்கள் பண்ண சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? ஏய் விட்டா நீயே பேசி தண்டனை வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. தம்பி, நீங்கள் தெரியாமல் செஞ்சாலும் அது சாமிக்கு படைச்ச பழம். ஏங்க, அந்த எலுமிச்சம்பழம் நக்குனதுக்கு சாமி என் கண்ணையாக குத்து போகுது, அதுவும் அது படைச்ச பழம். படைக்கிறதுக்கு முன்னாடி நக்குனாதான் சாமி கண்ணை குத்துன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. தம்பி, நீங்கள் எடுத்து புளிஞ்ச பழம் சாதாரண பழம் இல்லை. ஐயா, இவன் யாரா பழமாட்டான்? சும்மா வாஜார. தம்பி, அது கணக்கு பழம்ப்பா. வருஷா வருஷம் திருவிழாவுக்கு முன்னாடி காப்பு கட்டுறானுக்கு அதை குத்தி வைப்பான். அந்த பழத்தை வச்ச நாள்ல இருந்து 18 நாளைக்கு சும்மா வச்சறோம். கொட்டாவை விட்டா குத்தமாயா? அப்புறம் அதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து வச்சிரு போறாங்க. அந்த பழம் காயாம இருந்தா ஊர் செழுமா இருக்குன்ற அர்த்தம்ப்பா. ஒருவேளை அந்த பழம் காஞ்சு போயிட்டா ஊரும் காஞ்சு போயிடும், தெய்வமும் கோபமா இருக்குன்ற அர்த்தம். கோபமா இருக்கிற தெய்வத்துக்கு திருவிழாவில பரிகாரம் செய்து நாங்க குளிர வைப்போம். ஏங்க, இது என்ன கிவன் டேக் பாலிசியா என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? லஞ்சம். அவர் என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸரா? நீங்கள் கொடுக்குற பரிகாரத்தை வாங்கி வேலை செய்யறதுக்கு கடவுளையே கெடுத்து வச்சிருக்கீங்களே. சரி சரி, இந்த 1 ரூபாய் எலுமிச்சம் பழத்தை நக்குனதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? தம்பி நிறுத்துப்பா, நீ இருந்தாலும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். வேற ஆள் இருந்தால் அலுவலக எடுத்து கையை துண்ட வெட்டி எரிஞ்சிடும். அச்சா நிறுத்துங்க. பூசாரி, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. போட்டு ஊரை சுத்தி வர சொல்லுவாங்களோ? நீங்க பேசுறதுக்கு சொல்லலாம்னு சொல்லுவாங்க பாருங்க. ஐயா வர திருவிழாவில் சிடு சிடுன்னு பார்த்தா தடை எதுவும் விலகிடவே முனியவனும் காப்பா.
குடல உருவி மாலை போட்டு தலைய வெட்டி தகிலேந்தி ரெண்டும் துண்டும் ஆக்கிடும் சட 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 சடாமுனி கத்துஞ்ச வரத்தம் கேட்டு ஒத்த மரன் அழகுல சத்தியம் அனுக்கும் சாமி பயபக்தி நெஞ்சுக்குள்ள வேணுமுண்டு வக்கிரமா வித்துருக்கு எங்க சாமி எல்லாரும் தேடி பார்த்தேன் எங்க கிடைக்கலாம் ஆளு ச்சே அது எங்க போனானு தெரியலையே அடிங்க கொய்யாவே பதுன பாரு பாதியர் திருவள்ளல பாத்துக்க சொன்னா ஐஸ் பிங்காக நீ நம்ம சபிட் தெரிய வேண்டியதடா என்ன அவதாரம் இப்போதான் நம்ம பேட்டு பழைய பிடிக்க ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள வாதியர் ஓட்டறடா என்னடா எனக்கு ரஞ்சித் கடப்பலடா நீ ஒண்ணும் கவலைப்படாதே அந்தால எங்க போய் இருப்பான் மெட்ராஸ்ல போய் இருப்பான் இப்ப ஏறான கால கண்டுபிடிக்க மாட்டேன் நீ எதுக்கு கவலைப்படாதே அண்ணே என்ன சொல்ற வாதியர் கார் எடுத்துட்டு ஓடிப் போயிட்டாருனா அடிங்க கொய்யாவே பதுன பாரு பத அடுத்த வாரம் சொல்றேன் வந்து சேர்ந்து காப்பற நமக்கு அண்ணே என்னடா அங்க பாருங்க பாத்தியா அவன் எங்கலாம் நேடுறது சொல்லாம கிளம்ப எங்க போறவ கேற அதைய கேக்குற நீ என் புள்ள மாதிரியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதான் இம்புடு தூரம் ஓடியாந்தேன் கொலகார பயலா இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி தான் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாயா ஆனா அதே நேரத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் பிள்ளையால பாலாகுதுன்னு தெரிஞ்சா விட்டு கொடுத்துருவாயா கொலைவாணன் பேருக்கேத்த விடிய கொலகார பயதான்ப்பா அவன பெத்தவன் நான் சொல்றேன்ப்பா அவன் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணணும்னு விரட்டலப்பா அவன் ஆசைப்படுறதெல்லாம் சொத்து சோகத்தத்தை ஆனா கொடி இருக்கானே அவன் அப்பாவி பயப்பா அவன் ரஞ்சிதத்தை தான் ஊரு உலகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காயா அந்த பிள்ளைய எப்படி நாளும் கிரிக்கெட்ல ஜெயிக்க வச்சிருப்பான் அப்பதான் ரஞ்சித முகத்துல சிரிப்ப பார்க்க முடியும் அவளை சிரிச்ச முகத்தோட பார்க்க முடியும் ஏனே தேம்பி தேம்பி அழுது இருக்க அதான் வாத்தியார் வந்துட்டார்ல இல்லடா பெரியமா என்ன பத்தி இவ்வளவு பெருமையா சொல்ற கேக்கும் போது மனசு ஒரே குளிருதுடா என்ன நீ ஏ கூட இதுக்கு ஏன் ஆளுறா டேய் டேய் நீ எமோஷனா ஏன்டா ஓ மூக்ஸ்லயே ஏன் சட்டமல் தடவுறா அதான் உடம்பு ஃபுல்லா தடணும் மாறறங்கடா அவ மேல தட வேண்டியதானே இந்த கண்ட்ராவிக்கு கார டாப் கியர்ல போட்டு நான் ஊருக்கே போறேன்டா கோச்சுக்காத தெரியே கோச்சுக்காத அட கருமம் குடிச்சனே சட்ட ஃபுல்லா ஆகிட்டேடா சரியா வர மாட்டாங்க நடுவுல அண கட்டிட்டானே சோ ஒரு வழியா நம்ம டார்கெட் ஏத்திட்டோம் மாஸ்டர் நான் பேட்ட தூக்கணும்னா அவன் பாள போடணுமா இல்ல அவன் பாள போட்டவனா நான் பேட்ட தூக்கணுமா என்ன கேட்ட மாஸ்டர் அதாவது அவன் பாள போட்டவனா நான் பேட்ட தூக்கணுமா இல்ல நான் பேட்ட தூக்கணும்னா அவன் பாள போடணுமா கோணியில இருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோழி வந்ததானே உலகமே விட தெரியாம குழம்பிட்டு இருக்க நேரத்துல நானும் அப்படித்தான் எப்படா இவ்வளவு விவரமா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டேன் கவலைப்படாத கிரிக்கெட் உருவானதே வரலதான் அந்த காலத்துல போர் நடக்கும் போது எதிரிங்க தலை வச்சிட்டு தான் விளையாடுவாங்களா அதுல இருந்தா கிரிக்கெட் உருவாச்சு இவ்வளவு விவரம் பேசுறீங்க நீங்க ஒரு நாள் கூட பேட்டு பழ தொட்டு விளையாண்டத பார்த்ததே இல்லையா மாஸ்டர் ஒரே பால் அடிக்க போறான்னு அடிச்சேன் பாரு ஒரு அடி அடடடடடட இந்த ஸ்டேடியம்ல இருந்து பக்க ஸ்டேடியம்ல போய் விழுந்துருச்சு ரெண்டு அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க
அதுக்கப்புறம் இந்த பேர் ஒரு ஆறு கொடுத்தாரு, லெக்கம் பேர் ஒரு ஆறு கொடுத்தாரு. லெக்கம் பேர்னா யாரு மாஸ்டர்? அமுக்கறல நீ தாண்டா. அப்ப நாங்க நீ தாண்டா அமுக்கற. அப்ப நானே இவங்களுக்கெல்லாம் நீ எட்டியா? எட்டம் பேர் அமுக்கியா? ஓ நான் சொல்றது நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சீரியஸா நேரத்துல வாங்க. மாஸ்டர் அவுட் அழுகிற மாதிரி அழுகிங்க. இப்படியே கொண்ட காரியை தீத்தா நாங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம். அந்த ஒண்ணு கூடுறதுலடா வாங்கடா. புரிஞ்சுதா? ஒண்ணும் கேட்கலையே மாஸ்டர். நானும் ஒண்ணு சொல்லடா, அப்பப்ப இப்படி குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கணும், அப்பதான் எதிர் டீம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நாரதே கூடி நிக்கிறோமோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ தெரியாது, ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். சார் ரோட்ல ஏன் சார் ஏலம் போற மாதிரி கத்துறீங்க? நம்ம ஜெயிக்கிறோம் சார். சார் அந்த ஆரஞ்சு டப்பாக்கு நமக்கிட்ட ஓட்டிச்சு என்னையா கொசு? யோ ஏதாவது சொல்லியா? எங்க அண்ணன் நடந்தா தேரு, நின்ன கோபுரம். படுத்த பண்ணியா? நான் காமெடி பண்றியா? சீரியஸா பேசியா? இருக்கிறது ரெண்டு பேரும் ஒன்பது பேர் வேணும். நான் எதுக்கு இருக்கிறேன்? அதுதான் நானும் கேட்கறேன். எதுக்கு இருக்க? எதுக்கு இருக்க? நாலாவது ஸ்டெம்பு மாதிரி இருக்க, உனக்கு விளையாடணுமே ராசியா? ஏமா தெரிய, நம்ம பண்ணையில எத்தனை பசங்க இருக்காங்க சொன்னா வந்துட போறாங்க. கூப்பிடலாம், ஆனா ஒரு வருஷமா கூப்பிடுறது. எதுக்கு ஒரு வருஷம் ஆகுது? இந்த கூப்பிட்டா வந்துட போறாங்க. இப்பயே நீ பேசிட்டு இருந்தா உன் ஆட்டத்துல இருந்து தூக்கிடும். கொடவனா நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்களே இருபதே நாள் அதுக்குள்ள கத்து கொடுங்க. கொஞ்சம் ஆட தெரிஞ்சா தான் நல்லா இருக்கும்பா. சொல்லியா? பரவாயில்ல சொல்லியா. அது வந்து இங்க ஆடுறதே ஒரு கூட்டம் இருக்கு. எங்க இலவு இருந்தாலும் முதல்ல அவங்க தான் வளர்ச்சி சொல்லுவான். நீங்க சரியும் துணையா உடனே வளர்ச்சி சொல்லிடுவேன். டேய் உங்க இலவு சொல்லி எல்லாம் பையன் கூட்டு வாடா. போடா போடா. எதுக்கு அப்படி சொல்லி கூப்பிடணும்? இங்க தான் யாரும் சாவலையே இது வரைக்கும். உள்ள இனிமே இவ்வளவு போதே. அது நீதான். நீங்க பண்ண கூத்து நான் சொல்ல வந்ததே மாட்டேன். எதுல விட்டா? ஆட தெரிஞ்சதானே? அது இல்லையா, செங்கல் பிடிக்கிறது, உண்டி கொலைக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாயா? என்ன சொல்ற? ஓஹோ நல்ல யோசனையா இருக்கடா. பாத்திர கூட்டு போ. அண்ணன் சொல்லி சொல்லு. அப்படி போய் வந்துருவாங்க. அள்ளி போட்டு வந்துடுறா. வாங்க அண்ணன் பேர் ஆயிரம் பேர் வருவாங்க. கிளம்புங்க. அப்படியா? கிளம்புங்க. நீங்க கேட்ட மாதிரி அல்ல இவனு ஒருத்தன். கொஞ்சம் முரண ஸ்டேஜ்க்கும் போயிட்டு வந்திருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யோ நானே பேசு, நீ பேசுயா? சரி முன்னாடி போங்க. என்ன செய்தி கேளுப்பா. என்ன செய்தி? அதான் மேட்ச் நடக்க போதுல கொடவான டீம்ல ஆடுறதுக்கு ஆள் வேணும். வாத்தியார் கூட பக்கத்துல இருக்க போலான்னு சொன்னாரு. நான் தான் நம்ம பாச்சா பாய் கூப்பிட்டாருவாங்க கூப்பிட்டு வந்தேன். யோ நானே பத்து வட்டி வாங்கி பட்டையை போட்டுக்கேன். ஊர்ல முன்ன மாதிரி அடி தடி வெட்டு குத்துன்னு எதுவுமே நடக்கல. பாரு அடிச்சு போட்டு அருவா ஒன்னு ரெண்டு கூட விக்கல. விளையாட கூப்பிடுவானா? விளையாட போயா. ஊர்ல பொழப்பு இல்லாம இருப்பாங்க, அவங்கள கூட்டு போ. காலங்காத்தால வந்துட்டு பாச்சா பாய் நாங்க கிளம்புறோம். பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மாடு மறுற மாதிரி வேசி சட்டையை போட்டுக்கிட்டு புல்லட்ல பில்டப் கொடுத்து ஊற சுத்திட்டு இருக்க. அவன் என்னடானா எங்க அண்ணன் கொடவான கூப்பிட்டா நூறு பேர் மேட்ச் ஆடுவாங்க. ஒரு கட்சியில் ரெண்டு பேரும் வெத்து சொல்லி புளி பிரசமா? இதுக்குதான் அப்பயே சொன்னேன், இந்த போட்டியில் நமக்கு ஒத்து வராது. பெசாப அந்த பொண்ணை கெடுத்து கெடுத்தலாம்னு. இதான் கெடுத்துட்டேன். ஏன்னா நாம அந்த பொண்ணை கடத்தவே இல்லையே. அப்புறம் எப்படி கெடுக்குறது? காரியத்தை கெடுக்கிறத சொன்னே. ஐயோ திரும்ப பேசி கொள்பா. நீங்க நல்லா பேசு. ஊர்ல ஒரு வேலை பேசி கூட்டு துப்பு இல்ல. அண்ணே நான் பிறந்ததுல நீங்க அப்பா அம்மா கடவுள் விழுந்தது இல்லண்ணே. உனக்காக இன்னைக்கு ஊர்ல இருக்க விரும்பிய காலையில் விழுந்து விழுந்து வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? அதான் எனக்கு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேனா? ஏன்னா உண்மையிலேயே எனக்காக இந்த ஊர்க்கார போய் காலையெல்லாம் விழுந்தியாடா? ஆமா இப்ப திரும்ப உனக்காக விழுந்தேன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். போயா
டே டம்மி பேசுங்களா டே பேசினா விடிஞ்சிரோயா பேசாட்டி விடி வாதேரா சும்மாரியா நீங்க சும்மாருக்கு வாதேரா இந்த ஊர்க்காரங்க பத்தி உங்களுக்கு தெரியாது இப்படி ஓதனா போய் கேட்டா சொல்றானுங்க நாளைக்கு பாருங்க எதடா ஊர்க்காரங்க நாளைக்கு சிரிச்சிட்ட இல்லனா நீ சீரழிஞ்சி போயிடுவ சிங்கியார சின்ன முன்னோர்க்கும் அன்புள்ள கொண்ட அள்ளினாரத்துக்கும் இடைப்பட்ட உப்பார்பட்டி இளைஞர்களே தாய்மார்களே சகோதரர்களே என்னருமை தோழிகளே அருமைக்கும் பெருமைக்கும் பேர் போன எங்கள் அண்ணன் குடைவாளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஜனங்களே நான் ஏன் இங்க மைசிட்டு போட்டு உட்காந்துக்கேன் தெரியுமா உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இதுவரை நீங்க கண்டிராத கேட்டிராத ஒரு சலுகை முதல்ல பேச முடியல அப்புறம் குடிக்கலாம் ஓட்டு வச்சிருக்கோங்க ஓட்டு விடுக்கலாம் ஓட்டு விடுங்க மாறி விடுக்கலாம் மாறி விட வச்சிருக்கோங்க திறமைக்கேற்றும் எங்கள் அண்ணன் தங்கத்தின் தங்கம் பொன்னிற சிங்கம் அண்ணன் குடைவனின் சார்பாக மீண்டும் மீண்டும் அரியாபுருமா அறிவித்துள்ளேன் கட்சி ஆரம்பிக்கிறேன் விளையாட்டுக்கே இப்படி கொடுத்தாருன்னா ஓட்டுக்கு எப்படி கொடுப்பாரு சரி உன் பிள்ளை அனுப்பி போய் என்னங்க ஏந்திருக்கேன் சீக்கிரம் ரெண்டு ஏக்கர் நிலம் தராங்களா நாலு வருஷம் ஏந்திருக்கியா ஒண்ணு கேக்குறியா ஏடா இப்படி வருஷம் பூரா வரப்பு வாய்க்காட்டில் உட்காந்து சீட்டு விளையாண்டு அள்ளி அகட்டுப்பிட்டியே போங்கடா கொடவானம் கூட கிரிக்கெட் விளையாண்டா ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு பசு மாடு தரீங்களா யோ நிதியா போறீங்க ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு பசு மாடுனா சும்மாவா அதான் ஆள் ஆள் கிளம்பிட்டாங்க ரெண்டு ஏக்கர் நிலமா போடா அவங்கிட்ட பம்பு சுட்டு வாங்கிட்டு தர கழுவுங்க எப்படி வந்த ஏற்பாடு டேய் என்னது எப்பறே எத்தனை தடவை வரச்சே ஆ செலக்ட் ஆனவங்களுக்கு நீ ரெண்டு ஏக்கர் நிலம் தர சொல்லிருக்கல்ல நான் எப்பறே சொன்னே உனக்கு வஞ்சி வேணுமா வேணாமா அதான் கல்யாணம் கூட சொத்து உனக்கு வரப்போதுல நிறுத்துங்க யார் அவங்க எல்லாம் உங்களை பார்த்தா விளையாட வந்த மாதிரியே தெரியல உங்களை பார்த்தா கூட வத்தியமே தெரியல இவங்க தான் கேட்டாங்களா ஓய் அது சரி மேட்ச்ல செஞ்சுரி அடி ஆளை கூட்டணும்னா நீ ஏற்கனவே செஞ்சுரி போட்டு கழுவி எல்லாம் கூட்டு வந்திருக்க ரெண்டு ஏக்கர் நிலமும் நாலு பசுமாடும் தரமிட்டாங்க அதான் வந்தோம் இதெல்லாம் கூப்பிடுங்க வத்தியா அதுவா வந்திருக்கு பேச ஒதுக்கி விட்டுலாம் சரி சரி ஓரமா நிக்க வை சரி சரி நீங்க அப்படி போய் நில்லுங்க வீட்டுல வேலைனா இங்க வந்துருத வரும்பா வரும்பா முதல்ல இதுல யார் தெரியும் பாருங்க இதுல யாருக்கெல்லாம் போலிங் தெரியுமோ இப்படி வாங்க பேட்டிங் தெரிஞ்சவங்களும் அப்படி நில்லுங்க ஃபீல்டிங் தெரியல அந்த பக்கம் வாங்க இதுல எதுவுமே தெரியாதவங்க எங்க நிக்கிறதுங்க எப்படி ஒண்ணு இருக்கா சரி அவங்களாம் அந்த பக்கம் வந்து நில்லுங்கப்பா என்னையா இது ஏன் வதேர மம்பட்டி இப்படி போய் கேட்டா ஒரு நியாயம் நீ வாடுக்கு பேட்டை பிடிப்பா பழம் என்ன அர்த்தம் அதான் திரும்ப வந்திருக்காங்களா பொறுக்கிட்டு வதேர ஏப்பா உபல எல்லாம் முதல்ல பொறுக்குங்கப்பா சும்மா ரத்தா நாங்களே ஒரு டென்ஷன் இருக்கிறோம் என் சொத்த காலி பாரு வதேர உனக்கு மீ மீ ஒலிக்குது அங்க நீ ஓடி பிடிச்சு விளையாண்டிட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் வெயில காத்திட்டு இருக்கறது கம்பத்துல கபடி போடி கால் எடுக்கறாங்கல அங்க போன இல்ல ஏண்டா இங்க நீங்க இருக்கே ஒரு கால் கெடுது நான் நீ கம்பத்து போறேன்னு வெயி உனக்கு காயடிச்சு வெயி டேய் அப்ப நாங்க அது தெரியல ஒரு மலை அதோ தெரியுதுல ஒரு மலை ஆமா பச்சகமச்சி மலை அத தொட்டு நீ திரும்பி வந்தானே நான் உன்ன செலக்ட் பண்ற புரியதா ஓடு 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 எத்தனை இலவுல போறோம் நல்ல யோசனை பாத்தியாரே நீ என்ன வேலை பாக்குற நான் மர வெட்டு வாங்க இங்க வா அண்ணா டீ மாஸ்டர்னே சரி சரி உங்களுக்கு உண்மையை தெரியலாம் கூட பரவாயில்லையா நான் என்ன செய்யறோம் அதை மட்டும் செய்யுங்க புரிஞ்சுதா
எவ்வளோ வாட்டுறா சொல்றது என்னடா பிடிக்கிற பேட்டா ஒழுங்காக போடுறா எப்படி அப்படியே மேலே எடுத்துனா அது பாரு மேலே பிடிச்சி ஏய் கையை மேலே பிடி ஆ காலை பாரு கோழி மாதிரி விரிச்சு நிற்கிறேன் ஒழுங்காக போடுறா ஆ புரியுதா அப்படியே பிடிச்சாடு சரி சரி ஐயோ என்னடா ஆடுற எவ்வளோ வாட்டுறா சொல்றது பந்தை பாடுறா பந்தே பார்க்காம சும்மா சுற்றிட்டே இருக்க கம்பு சுற்றுற மாதிரி இங்கே பாரு இங்கே கூட பேட்டு ஏய் அதே மாதிரி போடு நல்லா பார்க்கணும் ஓகேவா எப்படி ஆடுறான் பாரு போடு இப்படிதான் நீ ஆடுற அசிங்கமா இருக்குல்ல சரி போறது இல்ல அதான் ஆடி காமிச்சு இப்ப எப்படி ஆடணும்னு கரெக்டா காமிக்கிறான் பாத்துக்க யோ பாத்து போடியா மாயாண்டி இந்த மலையை விற்கிறதா இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போதான் நாங்கள் மிஸ்டர் அவதாரை சந்திச்சோம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இந்த மலையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரதா கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த டீலிங்கை நமக்குள்ள முடிச்சுக்கலான்னு வந்திருக்கேன் இந்த மலையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்களே எங்க எஸ்டிமேட் படி 1.5 போகும் 1.5 ரொம்ப கம்மியா இருக்கே ஒரு 10னா கூட யோசிக்கலாம் இந்த மலைக்கு 10 கோடியா 2 மச் ஃபைனலா 2 கோடினா ஃபினிஷ் பண்ணுங்க 2 கோடியா நீங்கலாம் படிச்சவங்க கோட் ஷூட்லாம் போட்டுறீங்க அவ்வளவு ஏன் நம்ம சட்ட கலையிலே டை எல்லாம் போட்டுறீங்க நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டங்க டேய் எல்லாரும் எல்லி வெட்டி குடுறா சரிண்ணா ஏய் கூட வாணா ஒரு நிமிஷம் வா சார் 1 மினிட் ஐ கோ ஐ கம் இங்க இருக்கு ஆல் பிளேஸ் எங்க அண்ணனோடது கூட வாணா மலை எல்லாம் விக்க கூடாதுயா ஏங்க யோ அத அவங்க குவாரியா மாத்தி புரத்தி உடைச்சு எடுத்துருவாங்கயா ஏங்க அதனால என்ன இருக்கு அதனால ஊருக்கே ஆபத்தியா உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதயா
மதியரே ரெண்டு கோடி கிடைக்கும் மதியரே யோ வெட்டி வித்தா 200 கோடி போவீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா கேட்கலாங்கிறீங்களா அதெல்லாம் உனக்கு எப்படி அது ஒரு கஷ்டம்யா முதல்ல அவங்க கலப்பு இல்லை நான் கிளம்புறேன் மதியரே நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் மதியரே ஊர் கொடுக்கறதுல வைங்களே நாமே கொடுக்கணும் வாங்க மதியரே சரி வா ஏங்க மலையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஏன் என்னாச்சு ரேட்டு பத்தலனா சொல்லுங்க டேய் கொண்டு போடா சரிண்ணே கொடுக்க முடியாதுங்க நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா மிஸ்டர் கொடைவாணன் உங்க பேர் என்னங்க முருகதாஸ் மிஸ்டர் முருகதாஸ் இந்த மலைய கொடுக்க கூடாதுன்னு வாதியாரே சொல்லிருக்காங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க நடக்கறதே வேற என்ன பாக்குறீங்க அதான் அண்ணன் சொல்றார்ல கிளம்புங்க கிளம்புங்க மலைய வாங்க விட்டுறோம் போற அந்த பிள்ளைய உடம்பு மறைக்க துணியை வாங்கி கொடுங்க துணியை யாரு வாத்தியாரே நம்ம செட்டப்ல ரெடி வாத்தியாரே யோ இந்த கைய ஆட்டி ஆட்டி பேசுறானே அவன்தான் கோச்சு நினைக்கிறான் ஆனா முகத்தை மறைக்கிறாங்களே मलये वर तुटा என்னையா இத புட்டு புட்டு வைக்கிறேன் இந்த போன் என்னோடதுல அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வங்கம்மா வங்கம்மா சொல்றா வங்கம்மா சொல்றா வளக்கமா ஜக்கமா ஜக்கமான்னு சொல்வாங்க ஜக்கமாக்கு நீ ஜோரம் அத மங்கம்மா ஆன் டியூட்டி பாக்குறா மங்கம்மா பேர் நல்லா இருக்குமா ஏய் அச்சச்சா அதோடு எப்படி நடந்ததெல்லாம் கரெக்ட்டா சொல்றேன் நடக்க போறேன் சொல்வான் நடக்க போறேன் சொல்வான் எப்படி இப்போ ஆன்மா பஸ்பமா போகுது பாரு யோ நேத்து கூட ஒரு பேரை கரெக்ட் பண்ணேன் அப்ப அதான் உங்களுக்கு கடைசி பிகர் அங்க பாரு அடிப்பாரு அச்சச்சோ சார் எப்படி சார் இருக்கீங்க சார் மறந்து வச்சு போயிட்டீங்க ரெண்ட டே நானா மறந்துட்டு போனா இனிமேல் இங்க இருக்க கூடாது எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் Dress இல்லாத பொம்மை மாதிரி ஆக்கிட்டானுங்களே ஆனா அடிச்ச மாதிரியே தெரியல நல்லா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்தது அதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கலாம்டா கவலைப்படாத நீங்க இருக்கீங்க நம்ம அங்க கவலைப்பட போறோம் நீ எல்லாம் பின்னி எடுத்துறோம்ல இத மட்டும் எப்பவும் பண்ண சொல்லி கொடுங்க நாங்க கரெக்ட்டா அடிச்சிடுறோம் இன்னும் 5 பேர் கிடைச்சா போதும் அப்புறம் அடிச்சு நொறுக்குறோம்ல கண்ணு தெரியல மூஞ்சும் முகம் கிட்டயும் பாரு ஐயோ ஏன் வந்து அந்த பொண்ணு உங்கள அடிச்சு போதே ஐயோ அம்மா பரதேசி உன்னால கண்டவ கிட்ட எல்லாம் ஆடி வாங்கடா எங்கடா போனே நீங்க கூட தான சரி சரி அத விடு இது அலையன்ஸ் கார் தான ஆமா வதரே அதே தான் வதரே அவங்க வந்த வண்டி தான் அவங்க கார் ஏன்டா இங்க வந்து நிக்குது அதான் வதரே எனக்கு புரியல இங்கேயே வந்தாங்க என்னடா சொல்ற அதரே எல்லாத்து ஒத்துட்டான் போல இருக்கு அதரே டேய் நம்ம தோத்தோம் அவ்வளவுதான் யோ தும்மாதயா டேய் அங்க யாருன்னு பாரு வா அதரே ஓடி போலாம் யோ எங்கே ஓடுற அதரே எதிர அடிக்க முடிய போலயா இருந்தாலும் தப்பிச்சு வரணும் நாம வேற நடக்கணும் இது எங்க அண்ணனோட பாலிசி ஐயோ வர வாதியா வாங்க வாதியா போய்லாம் டேய் அரடா அவனுங்களே திரும்பி வாடாத வாதியா கைய சிக்கனா பிஞ்சு வாங்க எகிரிடுங்க இது சவுதர்ட்ட வரணும்
ஏமா அங்க டோர் தோண்ணா அம்மா ஆமா அந்த பக்கம் தான் ஓடணும் வாங்கடா போய் வாங்கடா சி என்னையா இப்படி வர அப்பா பாத்தியா எங்க பாக்குறது ஒரே இருட்டல இருந்துச்சு என்னது என்ன வக்கோல்கள கண்ணு தெரியுமா சரி சரி இப்போதைக்கு ஒரு முட்டம் கொடு ஏச்சி ஏச்சி நல்ல பரவால என்ன மாப்ள சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா கண்டவன் சொல்றத வச்சு நம்ம ரஞ்சித் நானே தப்பா பேசணும் அம்மா நானே நேர்ல பார்த்தேன் இத விட வேற என்ன வேணும் மானம் மரியாதை எல்லாம் போச்சு வெளிய தெரிஞ்சதுனா ஊர்வாய மூட முடியுமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அம்மா மாமா என்ன பண்ண போறீங்க அவள அடிக்க போறீங்களா நாளைக்கு நான் கட்டிக்க போற பொண்ணு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அவளுக்கு தெரிஞ்சதுனா நாளைக்கு என் கூட வாழும்போது ரொம்ப சங்கடப்படுவாங்க மாமா அவளை எதுவும் கேட்காதீங்க மாப்ள உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அவளுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேக்குறேன் மாப்ள என்ன மாமா பெரியவத்தலாம் பேசிட்டு சின்ன பொண்ணு தான விடுங்க மாமா நீங்க ஒரு காரியம் பண்ணீங்கனா அந்த மெட்ராஸ்காரன் உடனே ஊர விட்டு ஓடிடு என்ன மாப்ள செய்யணும் அவன ஆளை வச்சு அடிச்சு துரத்திடுவா அவங்க பொண்ணு முன்னாடி சுத்துறதே உங்க சொத்துக்காக தான் நாளைக்கு மட்டும் பஞ்சாயத்தை கூட்டி போட்டில யார் ஜெயிக்கறானோ அவங்க தான் சொத்துன்னு எழுதி வைங்க அடுத்த நிமிஷமே ஊரே விட்டு ஓடிடுவோம் இப்போ இதுக்கு என்ன மாமா அவசரம் அவசரப்படல மாப்ள அவசியம்னு பட்டுச்சு அதான் இல்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பாத்து தம்பி இது எங்க ஊர் விவகாரம் தேவையில்லாம உள்ள வராதீங்க இல்லங்க தேவ செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் டேய் பெரியவங்க பேசிட்டாங்கல பொத்திட்டு போடா ஏய் யார பத்தின சொன்னா சொல்றேன் கொன்றுவேன் டேய் வந்து பத்தின என்ன பேசுறீங்க நம்ம என்ன பண்ண போறோம் டேய் கொன்றுவேன் என்னடா பண்ணுங்க இப்போ நீங்க சும்மா அடங்க மாட்டீங்க ஊர வந்து ஒரு விஷயம் என்ன பேசுறீங்க நீ நம்ம ஊர் சொந்தமா இல்ல வாய பத்தி கூப்பிடுங்கப்பா உங்களை என்ன சண்டை போட வர சொல்லிருக்கே யோ வக்கீல படியா காலஞ்சென்ற கருத்தபாண்டி சின்னத்தவன் பேரனும் மார்கையங்கோட்டை மருதமுத்து வள்ளி மகன் மாயாண்டி ஆகிய நான் கீழ்கண்ட எனது அசையும் அசையா சொத்துக்களை ஆவணி 18ஆம் தேதி பச்சைக்குமாச்சி மலையடி வாரத்தில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிக்கும் அணித்தலைவருக்கு இந்த உயில் மூலம் எழுதி தருவதுடன் என் மகள் எம் ரஞ்சிதத்தையும் திருமணம் செய்து தருவதாக உறுதியளிக்கிறேன் சொத்துக்கள் விவரம் 1 மேலகுச்சனூர் வீடு 2 மேலகுச்சனூர் தென்னந்தோப்பு 3 உப்பார்பட்டி ஆயில் மில் 4 பச்சைக்குமாச்சி பெரியமலை அடிவாரத்திலிருந்து 1500 அடி மேல்பகுதி வரை சாட்சிகள் 1 மொக்கையன் முன்னாள் கவுன்சிலர் 2 சுடலைப்பாண்டி அள்ளிநகரம் போஸ்ட்மேன் 3 மாயாண்டி நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர் மன்ற தலைவர் வர்சநாடு அப்புறம் என்னப்பா மாப்பிள மாயாண்டி வழக்கமா எழுதி கையெழுத்து போட்டாரு பிள்ளைய ரெண்டு பேரும் இனிமேல் பொறுப்பா விளாண்டுங்க போட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு நீ அனுபவிச்ச பொண்ண நான் கட்டிக்கணுமா மேட்ச் முடிட்டுண்டா நான் யாரும் காட்டுறேன் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னதே உங்க பிரச்சனையை பத்தி பேசத்தான் அட ஆமாங்க எங்க வீட்ல பெரிய பிரச்சனைங்க பரமண்ட பணத்தப்ப ஒத்திக்கி வச்சேன் ஒத்தி பணத்தை கொடுக்காம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த ஆளுகாச்சும் பரவாயில்ல காலா மாட்டு லாடம் கட்டி இருந்தேன் பூரா ரெண்டே நாள் அறுத்துச்சு மறுபடியும் எப்படா கட்டலான்னு கேட்டா இன்னைக்கு நாளைக்கு நிறுத்த வச்சுட்டே இருக்கான் அந்த ராமசாமி ஆமாடா கோழி முட்டையிடல நாத்து நட்டு பிடிக்கும் சொல்லுங்க கமாக்கரில் பண்ணோட கல் எடுத்து உடைக்க பசங்க நீங்க சென்ட்ரல் நாலேஜ் கிடையாது ஓகே ஓகே நீங்க சொல்றதெல்லாம் உங்க டெய்லி ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் சொல்ல போறது உங்களோட லாங் லைஃப் ப்ராப்ளம்ஸ் பத்தி அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க கொலவானம் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல மட்டும் கொலவானம் ஜெயிச்சிட்டானா அந்த பச்சைக்குமாச்சி மலைய பல கோடி ரூபாய்க்கு வித்துருவான் வெறும் மலைய எதுக்கு கோடி கணக்கில் கொடுத்து வாங்கணும் முட்டா பயலுக நான் அப்படிதான் நினைச்சேன் ஆத்தியார் சொன்னது ஈரக்குலையே நடுங்கி போச்சுல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க ஒன்றும் முட்டா பசங்க உங்ககிட்ட இருந்து மலையை வாங்கின அடுத்த நிமிஷம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் 4 மாசத்துல அந்த இடத்துல மலையே இருக்காது எல்லாம் தரமட்டமா நல்லதுதாங்க 4 கிலோமீட்டர் சுத்தி போற ஓட இப்படியே போயிடலாங்க உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் மலையெல்லாம் ஈஸியாக வாங்குறாங்க நீங்களாம் உழைக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட புது அறிவே இல்லையா மலைன்றது ஒரு இயற்கை அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சா அதனால வரப்போற பாதிப்புகள் என்னன்னு கொஞ்சமாக தெரியுமாயா வர்ற மழையும் வராது நியூஸ்ல அடிக்கடி சொல்கிறாங்களே இந்த வருஷம் விவசாயம் சரியாக பண்ண முடியல மழை வரல மேகம் எங்களை ஏமாத்திச்சு பயிர் காஞ்சி போச்சுன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த விவசாயம் இன்றைக்கே நல்லா இல்லை இதாயா காரணம் அதை தவிர அந்த மலையில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் செத்து போச்சுன்னா உங்கள் நிலத்தோட மண் வளமே போடுங்க
நேத்து மரத்தை வெட்ட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு மலைய வெட்டறோம் ஆனா வெட்டறவன் தான் ஊரு புற மரம் வளப்புறோம் பிரச்சாரம் பண்றோம் நாமளும் வளப்போம் ஆனா மச்சன் வெட்டிட்டு போவோம் அப்புறம் உங்க ஊரே சுடுகாடா மாறிடும் இனிமே இந்த எலுமிச்சம் பழத்தெல்லாம் வச்சு கடவுள் கிட்ட ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கன்ஃபார்ம்டா உங்க ஊரு வறட்சியில தான் இருக்கும் பச்சை நெல்லு பட்டாம்பூச்சி கணத்து தவள குருவி சத்தம் இதுல தான் கடவுள் இருக்காரு இதெல்லாம் உங்க கிராமத்துல தான் இருக்கு எங்க சிட்டிக்கு போனா செல்போன் கார் சத்தம் இதான் கேட்டு தொலைது இப்படியே இருக்கிற மலையெல்லாம் வெட்டி காசாக்கிட்டு இயற்கை அழிச்சிட்டே போனா ஏற்கனவே எக்ஸிபிஷன்லயும் கணத்து தவள குருவி எல்லாம் ஸ்கூல் புக்ல தான் பார்க்க முடியும் இந்த பிரச்சனை பத்தி பேசினா உங்களை வரச்சொன்னேன் ஒலவான மட்டும் ஜெயிச்சுட்டானா நான் சொன்ன பாதிப்பெல்லாம் உங்க ஊருக்கு வந்துடும் அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நம்ம கொடவானம் ஜெயிக்கணும் அதுக்காக நீங்க எல்லாரும் இந்த டீம்ல சேரணும் உங்களை காப்பாத்த உங்க ஊரை காப்பாத்த நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கலந்துப்பீங்களா
தயா நேத்து இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுற அடுத்த நேர் போய் பார்த்தேன் இப்ப நீங்க ஆவல எதிர்பார்த்த கிரிக்கெட் ஆரம்பமாகிறது பூவா தலையா போடுறாங்கயா யார் கையில பூ விழுகுது யார் காதுக்கு பூ போகுதுங்கிறத பார்க்க போறோம்யா என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்கிறா அவரோட ஒத்து போயிட்டாங்களோ உணவான கோஷி சேர்ந்த சிக்கத்தோட போயிருந்தேன் முதல் ஆட்டக்காரரை களத்தில் நிற்கிறாரியா அவர் சுத்தி சுத்தி பாக்குறத பார்த்தா சூடு பறக்க போட்டிருக்கேன் தர்மம் பார்த்துக்கே போயிருந்தேன் செங்க விளையாட போட்டிருக்கேன் அவுதா பாய் அடுத்து நம்ம உலக போல் பெற்ற பட்டர பாச்சா காலத்தில் நிற்கிறாரு அம்மா அவதார் அடிக்கிற அடிய பார்த்தா 600 ரூபாய் தாடி வாங்கி கொடுக்கேன் போடு போடியா நிக்காத போடு அப்படி போடு விட்டா நீ அருமையான கட்சி விட்டானியா ஏ நாராசி கொலவனும் கொல்ல போறண்டி கண்ணு என்ன போட நீ வச்சிருக்க அவர்கள் மாறி மாறி பந்தை வீச விடாமல் கிளாஸ் ஆட்டமாக போய் கொண்டிருக்கிறது பாஜா அடிக்கிற பந்து நாள ஆறாண்டு இல்லையா அவருக்கு கையில பந்த பிடிச்சாரு ரெண்டு பேரும் முறைச்சு முறைச்சு பாக்குறது பார்த்தா பயமில்லையா இருக்கு விடாம வர்றாரியா அடி பிரமாதம் ஓடு விரட்டி ஆண்டு வெட்டி வரைக்கும் ஓடு குளவான குளவரியோட பந்து வீச அவதாரம் விளாசி தள்ளிக்கிட்டு இருக்காரு அடி விடாம அடி கேட்ச அவதாரா நீ தச அவதாரம்யா தம்பிச்சுக்கிட்டே இருக்க அவதாரம் அடுத்து அடிக்கு தயாராயிட்டாரு பந்து வருது போடியா அடி விடாத ஆகாயத்துல போதியா பந்து அருமை விடாத அம்பையர் கை தூக்கிட்டாரு ஆறு தாயா ஆறு தாயா ஆறு வைத்திருந்தோ நட்டன்ன
அவர் எடுத்து போற ரெண்டுதான் என்ன 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 பாரா கண்ணாடி போட்டாச்சா பகல்லே பசுமாடு தெரியாது இருட்டுல எருமாடு எப்படி தெரிய போகுது போடுற பந்தா தெரிய போகுது இருந்தாலும் யா நம்மால் இதே கிணி எம்ஜிஆர் ராயா என்ன அடிக்கிறா ओडिया उठा मूंज Thank you.
எங்கயா பிடிச்சீங்க?
இந்த மூணு ஓவர் தான்யா இருக்கு 15 ரன் பாத்து விளையாடுங்க கங்கத்தி பாம்பா நிக்கணும் அத்தனை பேரும் என்னையா கடை சேர்த்து போய் இப்படி ரன் கொடுத்துறீங்க ஒவ்வொரு ரன் உங்களுக்கு ஆபத்தியா கடைசி பால் ரெண்டு ரன் உங்க கையில இருக்கு பாத்துறாரே பாத்து போ போ என்னையா பண்ற
நான் எப்பவுமே காலுக்கு மரியாதை தரணும் வாத்தியாரே. இந்த சாஜகன் என்னைக்குமே காலை சேர்த்தா வச்சிருக்கிறான். இந்த பூவே உனக்காக தான் வாத்தியாரே. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல நிச்சயம் அந்த பொண்ணு உனக்கு தான் வாத்தியாரே. வேணாடா இது தப்பு. அதான் ஒண்ணு இல்லை வாத்தியாரே. நீ உன் மனசு என்ன நினைச்சிக்கிட்டியோ அதைத்தான் இப்ப நிறைவேற்றி வைக்கிற வாத்தியாரே. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாது உண்மையான உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்கும் வாத்தியாரே. டே முண்டோ கையப்பாடுறா. அத்த நான் தான் விவசாயம் பிடிச்சா நீ பிடிச்சு நிக்கிறியா? உன் தள்ளி போத்த சாரி ரஞ்சு ஒரு சின்ன தப்பு நடந்து मन पर